ஹோம் சாந்தி. 7/4/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த கலியுகத்தில் அனைவரும் ராவணனின் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றனர். ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஜீவன் முக்தி கொடுக்க வேண்டும். கேள்வி: எந்த ஆஸ்தி பிராமணர்களாகிய உங்கள் கூடவே அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் கிடைக்கிறது? எத்தகைய ஆஸ்தி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடன் கூடவே, அதாவது உங்களுக்கும் கிடைக்கும் மற்றும் மனித ஆத்மாக்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது? பதில்: ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அனைவருக்கும் கிடைக்கும். நீங்கள் பிரம்மாவில் வாய் வம்சாவளி குழந்தைகளாக பிராமணர்களாக ஆகிறீர்கள். ஆகவே 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி அனைவருக்கும் அவர் அவரது தர்மத்தில் முதன் முதலில் ஜீவன் முக்தி, அதாவது சுகம், பிறகு துக்கம் கிடைக்கிறது. ஒவ்வொருவரும் பாதிக்காலம் சுகம் மற்றும் பாதிக்காலம் துக்கத்தை அனுபவிக்கின்றனர். மற்றபடி அனைவரும் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதற்கு பிராமணர்களாக ஆக வேண்டியிருக்கும். பாடசாலையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். மாயாவை வெல்ல வேண்டியதாக இருக்கும். பாடல்: தன் முகத்தை தானே பார்த்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இதை கூறியது யார்? தனது உள்ளம் என்ற கண்ணாடியில் தாய் தந்தையை போன்று நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். ராஜா ராணியை போன்று பிரஜைகளும் இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் அவர்களது பாகத்தில் நடித்தே ஆக வேண்டும். சத்தியுகம் திரேதாவில் ஜீவன் பந்தனம் கிடையாது. ஏன் என்றால் அங்கு ராவண ராஜ்யம் இல்லை. மனிதன் மனிதனுக்கு முக்தியோ அல்லது ஜீவன் முக்தியோ கொடுக்க முடியாது. முக்தி என்றால் நிர்வாண தாமத்திற்கு அனைவரையும் தந்தைதான் அழைத்து செல்கிறார். தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை கலியுகம். முதன் முதலில் யார் வந்தாலும் அவசியம் சுகத்தை தான் அடைவார்கள். சிலருக்கு ஒரே ஒரு பிறப்பிற்கான சுகம் இருக்கலாம், வருவார்கள், சிறிது சுகத்தை அடைவார்கள், பிறகு இறந்து விடுவார்கள். அவர்களுக்கு நாடகத்தில் அந்த அளவுதான் பாகம் இருக்கிறது. கலியுகத்தில் புதிதாக வருபவர்கள் வந்தவுடனேயே துக்கத்தை அடைய மாட்டார்கள். தனது சுகம் மற்றும் துக்கத்தின் பாகத்தை நடித்து அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு வருவார்கள். யார் பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்தி என்று கூறப்பட்டிருக்கிறது. ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர வேண்டுமெனில் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் நடிக்க வரக்கூடியவர்கள் அவ்வளவு காலம் முக்தியில் இருந்திருப்பார்கள். நாம் சுகம் மற்றும் சாந்தி இரண்டிலும் இருக்கிறோம். இது அழிவற்ற நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடகம். இதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் ஏற்பட முடியாது. விஞ்ஞானம் மிகவும் வேகமாக இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் நம்முடைய ஆன்மீக ஞானத்தில்தான் அமைதி கிடைக்கிறது. அமைதிதான் அனைத்தையும் விட மிகவும் வேகமானது. சூரியவம்சி ராஜா ராணி ஆவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை எனில் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ராவணனின் சிறையிலிருந்து அனைவரையும் விடுவித்து ஜீவன் முக்தி கொடுப்பதற்காக தந்தையின் மூலம் நீங்கள் நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள். எப்போது தந்தை வந்தாரோ அப்போதிலிருந்தே தாய்மார்களின் மரியாதையும் உலகில் மிகவும் உயர்ந்ததாக ஆகிவிட்டது. ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் இந்த இரண்டும் இந்த ஸ்தூல உலகிற்கான விஷயமாகும். பாபா சொல்கிறார், நீங்கள் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும்.
ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்த ஈஸ்வரனை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டது. தன்னைத்தானே வருத்தி கொள்வதாகும். நான் சர்வ வியாபி என்று பகவான் கூறியதாக சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் நாடகமாகும். மீண்டும் இவ்வாறே நடக்கும். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, எந்த தலைக்கீழான நடத்தையும் இருக்கக்கூடாது. நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, யோக பலத்தின் மூலம் காமம் கோபத்தின் லேசான போதையை கூட அழித்துவிட வேண்டும். நிமித்தமாகிய அனைவரையும் ராவணன் சிறையிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஏன் என்ன அப்படி மற்றும் இப்படி என்ற அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்திருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவராக, ஏன் என்ன அப்படி மற்றும் இப்படி என்ற அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்திருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவராக. விளக்கம், யார் மகிழ்ச்சியான ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடன் தொடர்பில் வந்தாலும், மற்றவர்களின் தொடர்பில் வந்தாலும், இயற்கையின் தொடர்பில் வந்தாலும், எப்படிப்பட்ட சமயமாக இருந்தாலும், எந்த விஷயத்திலும் எண்ணத்திலும் கூட இப்படிப்பட்ட கேள்விகள் வராது. அதாவது, இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றனர், அல்லது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி கூட நடக்குமா என்ன. மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மாவின் எண்ணங்களில் ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும், பார்த்தாலும் கேட்டாலும் சிந்தனை செய்தாலும், என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது என்னுடைய நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சதா நல்லதுதான் நடக்கும். அவர்கள் ஒரு பொழுதும் ஏன் என்ன அப்படி இப்படி என்ற இந்த கேள்விகளின் குழப்பத்தில் செல்வதில்லை. ஸ்லோகன், தன்னை விருந்தாளி என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்போது மகான் மற்றும் மகிமைக்கு தகுதியுடையவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.